வணக்கம். சமூகத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷலோமி நாகேந்திரன். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் மற்றொரு குண்டு தாக்குதல், வெளியான பரபரப்பு தகவல். சக்ரான் தொடர்பில் ஹக்கீமுக்கு தகவல் வழங்கிய ரணிலின் மனைவி, வெளியான புதிய தகவல். பலத்த பாதுகாப்புடன் பிரபல வர்த்தகருக்கு இறுதி அஞ்சலி செலுத்திய கோட்டா. திலீபனின் நினைவு நாளை குழப்ப கைகூலி டக்ளஸ் முயற்சி, ஸ்ரீதரன் குற்றச்சாட்டு. யாழில் கொட்டும் மலைக்கு மத்தியில் திலீபனின் நினைவேந்தலில் மக்கள் பேரெழுச்சியுடன் பங்கேற்பு. திருகோணமலையில் தியாக தீபம் திலீபனின் நினைவஞ்சலிக்கு தடை. சீன ஆய்வு கப்பலுக்கு அனுமதி மறுப்பு, வெளிவிவகார அமைச்சர் இந்தியாவிடம் தெரிவிப்பு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் போன்றொரு தாக்குதல் மீண்டும் நடத்தப்படலாம் என ஐக்கிய மக்கள் சக்தி எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிரோஷன் பெரேரா இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நடத்தியவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம். 2019 உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு காரணமானவர்கள் யாரேனும் தலைமறைவாக இருந்தால் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தாக்குதலுக்கு தலைமை தாங்கிய சஹ்ரான் ஒரு தீவிரவாதி என்பது உண்மைதான். 2019 ஏப்ரல் 21 முன்னர் இலங்கையில் நடந்த பல்வேறு இஸ்லாமிய விரோத செயல்களுக்கும் நியூசிலாந்தில் பள்ளிவாசல் தாக்குதலுக்கும் பழிவாங்கும் வகையில் சஹ்ரான் மற்றும் குழுவினரால் தாக்குதல் நடத்தப்பட்டது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சக்ரான் தொடர்பில் அன்றைய பிரதமராக இருந்த தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மனைவியார் தன்னிடம் கேள்வி எழுப்பியதாகவும், அத்துடன் இது குறித்து சாணி அபயசேகரவிற்கு தான் அறிவித்த போது அவர் திடுக்கிடும் பல உண்மைகளை சொன்னதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீம் தெரிவிக்கின்றார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், சஹ்ரானின் பின்னால் ஒரு சக்தி இயக்காமல் அவரால் இது முடிந்திருக்கவே முடியாது. சஹ்ரான் தொடர்பில் அன்றைய பிரதமராக இருந்த இன்றைய ஜனாதிபதியின் மனைவியார் இது சம்பந்தமாக இணையத்தில் வந்த ஒரு பேட்டியை பார்த்துவிட்டு இப்படி மிக தீவிரமாக ஒருவர் கதைத்திருக்கின்றார். இது பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்ட பிற்பாடுதான் இப்படி ஒரு நபர் இருப்பது எனக்கு தெரியும். உடனடியாக விசாரணை செய்து பார்த்தபோது இப்படி ஒரு நபர் இருந்தார், ஆனால் தலைமறைவாகிவிட்டார். அவர் நாட்டிலும் இல்லை என்ற மாதிரி தான் பேசப்பட்டது. உடனடியாக இது சம்பந்தமாக நான் அன்றிருந்த குற்றப்புலனாய்வு பிரிவின் சிரேஷ்ட அதிகாரியாக இருந்த ஷானி அபயசேகரவிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் பல திடுக்கிடும் உண்மைகளை எனக்கு சொன்னார். ஆனால் அவர் மிக நம்பிக்கையுடன் எனக்கு சொன்னார், இவர்கள் மிக மோசமான வழித்தடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது எனக்கு தெரியும். 50 பேர் கொண்ட குழுவை இவர்களை தேடி கண்டுபிடிப்பதற்காக நான் நிறுத்தியிருக்கின்றேன். எப்படியாவது இவரை கண்டுபிடித்து கைது செய்து விடுவோம் என்று ஒரு நம்பிக்கையோடு பேசினார். மேலும் அவர்களுடைய தொலைபேசி அழைப்புகளை கண்காணிப்பதற்கான வேலைகளும் நாங்கள் மேற்கொள்கின்றோம். எப்படியாவது அவர்களை கைது செய்து விடுவோம் என்று ஷானி அபேசகர மேலும் பல விடயங்களை எனக்கு சொன்னார். ஆனால் நிலைமை கைமீறி போய்விட்டது என குறிப்பிட்டுள்ளார். கொட்டும் மலைக்கு மத்தியில் தியாக தீபம் திலீபனுக்கு. நல்லூரில் இன்றைய தினம் உணர்வு பூர்வமாக அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்தியாவிடம் 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தியாக தீபம் திலீபன் உண்ணாவிரதம் இருந்து உயிர் தியாகம் செய்த 36 நினைவு நாள் நிகழ்வு இன்று தமிழர் தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களெங்கும் உணர்வு பூர்வமாக இன்று நடாத்தப்பட்டது. இதன் ஒரு அங்கமாக யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபனின் நினைவு தூவியில் பிரதான நிகழ்வு இன்று காலை நடைபெற்றது. தியாகி தீபன் உயிர் தியாகம் செய்த நேரத்தை நெருங்கும் போது கடும் மழை பெய்த நிலையிலும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் நினைவேந்தல் நடாத்தப்பட்ட இடத்திற்கு அணிதிரண்டு கண்ணீருடன் தமது கண்ணீரையும் காணிக்கையாக்கி உணர்வு பூர்வமாக அஞ்சலி செலுத்தினர். இந்நினைவேந்தல் நிகழ்வில் பல்வேறு இடங்களிலுமிருந்து வாகன ஊர்திகளும் மோட்டார் பவனிகளும் பேரணியாகவும் வருகை தந்திருந்ததுடன் தூக்கு காவடியும் எடுத்து தமது கண்ணீர் அஞ்சலிகளையும் உணர்வு பூர்வமாக செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
தியாக தீபம் திலீபனின் நினைவு நிகழ்வை குழப்புவதற்காக அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலில் அரசாங்கத்தின் கைகூலியாக செயல்படும் டக்ளஸும் அரசு அதிபரும் அபிவிருத்தி குழு கூட்டம் நடத்துவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் குற்றம் சுமத்துகின்றார். கிளிநொச்சியில் இன்று காலை இடம்பெற்ற தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனைத்து நினைவேந்தல்களுக்கும் அனுமதி வழங்கியுள்ளதாகவும் எந்த தடையும் இல்லை எனவும் கூறியுள்ளார். இவ்வாறே சரத் வீரசேகரவும் கூறினார். ஆனாலும் நாங்கள் நினைவேந்தல்களை மேற்கொள்ள பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வருகின்றோம் என குறிப்பிட்டுள்ளார். இங்கே கொண்டாடலாம், இந்த நாட்களை நினைக்கலாம். விஜயதாச ராஜபக்ச சொல்றார், சட்டத்தின்படி தமிழ் மக்கள் வணக்கம் செலுத்த நாங்கள் தடுக்கவில்லை. ரணில் சொல்றார், அங்கே நாங்கள் கொண்டாட விட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே அவருடைய அல்ல கையாக இருக்கிற, அவருடைய காலை பிடித்து வாழுகிற, இந்த இனத்தை வித்து பிழைக்கிற டக்ளஸ் சிவானந்தா பக்கத்திலே கிளிநொச்சி கச்சேரியிலே இன்றைக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கொடுக்க இன்றைக்கு தான் அவர்கள் திட்டமிட்டு இந்த மாவட்டத்தினுடைய அரசாங்க அதிபரும் டக்ளஸ் சிவானந்தாவும் சேர்ந்து செய்தபடியும் நேற்றினிடம் இந்த மாவட்டத்தினுடைய திட்டமிடல் பணிப்பாளர் என்னை கேட்டார், நாளை நீங்கள் கூட்டத்துக்கு வருவீர்களா? நான் அவரை கேட்டேன், நீங்களும் ஒரு தமிழன் தானே, உங்களுக்கு அவ்வளோ தெரியாதா? 26ஆம் தேதி திலீபனுடைய நினைவு தினம், உங்களுடைய அரசாங்க அதிபருக்கு தெரியாதா? அல்ல உங்கள்ட்ட வார டக்ளஸ் சிவானந்தாவுக்கு தெரியாதா? நீங்கள் திட்டமிட்டு இந்த மக்களுடைய மன உணர்வுகளை வித்து பிழைக்கின்ற அதிகாரிகளாக இருக்காதீர்கள். ஓய்வெடுத்தவின் தேசியம் பேசுபவர்களாக மாறாதீர்கள். நீங்கள் வாழுகிற காலத்தில் இந்த மக்களுடைய உணர்வுகளை புரிந்தவர்களாக இருக்க பழகங்கள். நான் உங்களுடைய இதுக்கு மேலே பேச விரும்பவில்லை என்று பாஸ்கரன் என்கின்ற அந்த உத்தியோகத்திற்கு நான் பதிலளித்து விட்டு வைத்தேன். ஆகவே நான் ஒன்றை சொல்லுகிறேன், ஏனென்றால் இப்பொழுது இருக்கிற சில அதிகாரிகள் கூட ஏதோ எங்களை கண்டோடு சொல்கிறார்கள், நாங்கள் பிழைப்பதற்காக இருக்கிறோம், எங்களுக்கு ப்ரமோஷன் பிரச்சனை, எங்களுக்கு அதிகாரத்திலே பிரச்சனை என்று பேசுகிறார்கள். ஆனால் நீங்கள் சில விடயங்களை உங்களால் தவிர்க்க முடியும், உங்களால் அதனை இல்லாமல் இன்னொரு நாளை தெரிவு செய்ய முடியும். ஆனால் திட்டமிட்டு வேணுமென்ற வகையிலே செய்கின்ற இந்த காரியங்கள் மிக மிக முக்கியமானவை. ஏன் நான் சொல்கிறேன் என்றால், ஜனாதிபதி அமெரிக்காவில் சொல்லுகின்ற கருத்தும் இங்கே அவருடைய உளவாளிகளாக இந்த தேசத்தை விற்கின்ற அவருடைய கைக்கூலி படைகள் இந்த மண்ணிலே செய்கின்ற பணியையும் இரண்டையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். ஜனாதிபதி சொல்வது சரியா, அல்லது அவருடைய முகவராக இருக்கிற அரசாங்க அதிபரும் அவருடைய அமைச்சரும் இந்த மண்ணிலே செய்வது சரியா? இதனிடையே மன்னாரில் தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் வி எஸ் சிவஹரன் தலைமையில் இன்று காலை நினைவேந்தல் நிகழ்வு உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் உறுப்பினர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், தேசிய உணர்வாளர்கள், நகரசபை பிரதேச சபை உறுப்பினர்கள் உட்பட பலரும் இணைந்து மலரஞ்சலி செலுத்தினர். இதேவேளை தியாக தீபம் திலீபனின் தியாகம் கொச்சைப்படுத்தப்படாமல் அவரின் தியாகங்கள் எதிர்கால சந்ததிக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என மட்டக்களப்பு மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் தீனா சரவணபவன் தெரிவித்துள்ளார். தியாக தீபம் திலீபன் அவர்களின் 36ஆவது நினைவேந்தல் நிகழ்வு இன்று மட்டக்களப்பில் உணர்வு பூர்வமாக நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் பொது அமைப்புகள் இணைந்து இந்த நிகழ்வில் காந்தி பூங்காவில் உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் நினைவு தூவியில் நடாத்தினார்கள். இதன்போது கருத்து தெரிவித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவரது கனவு இன்னும் நிறைவேறவில்லை. இந்த 36 ஆண்டு காலம் கடந்த காலத்தில் கடந்ததால் எமது இளைஞர்களுக்கு திலீபனின் தியாகம் இன்னும் பலருக்கு விளங்காமல் இருக்கின்றது. முகப்புத்தகங்களில் பலர் திலீபனின் தியாகத்தை கொச்சப்படுத்தி எழுதுகின்றார்கள். உண்மையிலேயே எமது இந்த தியாக தீபத்தின் தியாக நோக்கம் இன்னும் நிறைவேறாத இருக்கிற காரணத்தால் நாங்கள் அந்த நோக்கம் நிறைவேறும் வரையிலாக நாங்கள் இந்த இவ்வாறான உணர்வு பூர்வமான செயற்பாடுகளை செய்ய வேண்டும். எமது இளைஞர்களுக்கு இந்த உணர்வை ஊட்ட வேண்டும். இந்த முகப்புத்தகங்களில் திலீபனின் அந்த செயற்பாட்டை கொச்சப்படுத்துபவர்கள் உண்மையிலேயே அவர் யாருக்காக செய்தார், எங்கள் மக்களுக்காக செய்தார் என்று உணர வேண்டும். தாங்கள் அதற்கு ஆதரவு தெரிவிக்காட்டியும் பரவாயில்லை, அவரது தியாகத்தை மதித்து நீங்கள் அவருக்கு உச்சைப்படுத்தாமல் இருந்தாலே எமது நாடு முடிவுக்கான வழியை அதில் பாட்டில் அந்த வழியில் செல்லும். எனவே எமது தியாக தீபம் திலீபனின் கனவு நிறைவேறும் வரை நாங்கள் அனைவரும் இந்த உணர்வு பூர்வமான செயற்பாடை கொண்டு செல்ல வேண்டும்.
தியாக தெய்வம் தலிபனின் நினைவஞ்சலியானது இன்றைய தினம் திருகோணமலை குளக்கோட்டன் மண்டபத்தில் இடம்பெற இருந்த நிலையில் நீதிமன்றம் ஊடாக திருகோணமலை துறைமுக போலீசாரால் குறித்த நிகழ்வுக்கு தடை விதிக்கப்பட்டது. குறித்த தடையினை நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் 6 நபர்களின் பெயர்களின் விவரங்கள் அடங்கிய தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்ததுடன் திருகோணமலை துறைமுக போலீசார் தடை விதித்தனர். இதனைத் தொடர்ந்து குறித்த மண்டபத்தில் கூடியிருந்தவர்கள் கதிரைக்கு மலர் மாலை அணிவித்து மெழுகுவர்த்தி ஏற்றி மௌன அஞ்சலி செலுத்தினர். காலையில் சுட்டுக் கொல்லப்பட்ட பிரபல வர்த்தகர் லலித் வசந்த மெண்டிஸின் உடலுக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளார். நேற்றைய தினம் பிற்பகல் அளவில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் முன்னாள் ஜனாதிபதி இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2 பாதாள உலக கும்பலுக்கிடையிலான மோதல் காரணமாக காலியில் வைத்து லலித் வசந்த மெண்டிஸ் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். இந்நிலையிலேயே முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இறுதி அஞ்சலி செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இவர் இராஜாங்க அமைச்சர் டி வி சாணக்கவின் மாமனார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அமெரிக்க விஜயம் தொடர்பில் எதிர்கட்சிகள் குற்றம் சுமத்தி வருகின்ற போதும் இந்த விஜயத்தால் நாட்டுக்கு பல நன்மைகள் ஏற்படும் என காலநிலை மாற்றம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்டாலோசகர் ரோஹன் விஜயவர்தன தெரிவிக்கின்றார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலே பேசிய அவர், அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவும் ஏனைய உலக வல்லரசுக்கும் இடையிலான நட்புறவும் மேலும் வலுவடைந்துள்ளது என்றும் ட்ரூவன் விஜயவர்தன சுட்டிக்காட்டியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் பொது சபையின் 78th கூட்டத்தொடரில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பங்கேற்றதன் பின்னர் அங்கு வெற்றிகரமாக இடம்பெற்ற கலந்துரையாடல்களைத் தொடர்ந்து நாட்டுக்கு பல சாதகமான முடிவுகள் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்ப அரசாங்கம் முன்னெடுக்க வரும் வேலை திட்டத்தின் முன்னேற்றத்தையும் சர்வதேச நாடுகளும் அமைப்புகளும் பாராட்டியுள்ளதாகவும் காலநிலை மாற்றம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் ட்ருவன் விஜயவர்தன மேலும் தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் பயணிப்பது சவாலான விடயம் என இராஜாங்க அமைச்சர் சஹான் சர்மசிங்க குறிப்பிடுகின்றார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், சரியான முறைமைகளை பின்பற்றாமையினால் இன்று பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் சரியான முறைகளில் ஏற்படும் மறுசீரமைப்புகளை பின்பற்ற நேரிடும் என்றும் இதன் பின்னர் பயணிப்பது மிகவும் சவாலுக்குரிய விடயம். இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை எந்த அளவிற்கு வலுவானதாக மாற்றுகின்றோம் என்பது சவாலுக்குரிய விடயம். அவற்றை நடைமுறைப்படுத்தும் போது மேலும் நாட்டு மக்களுக்கு சில அசௌகரியங்களை சந்திக்க நேரிடும் என்றும் அரசாங்கமன்ற ரீதியில் அதிலிருந்து நாங்கள் பின்வாங்குவதில்லை, ஆனால் அந்த சரியான முறைமைகளை மறுசீரமைத்து நிலை பெற செய்வதுதான் நீண்ட காலத்திற்கு நாட்டு மக்கள் சிறந்த ஒரு வாழ்க்கை முறையை நடத்துவதற்கும் அன்றாட வாழ்வை எவ்வித தடைகளுமின்றி முன்னெடுப்பதற்கு பிரதான காரணியாக அமையும் என்று தெரிவித்துள்ளார். அரச சேவைகள் ஆணைக்குழுவால் அங்கீகரிக்கப்படாமல் பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகமாக பதவி வகிக்கும் வைத்தியர் விஜயசூரியவை பதவியிலிருந்து நீக்கி தகுதியான ஒருவரை பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகமாக பதவியில் அமர்த்த வேண்டும் என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக குழு உறுப்பினரான அன்பால் ஃபாரூக் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றிலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த குறிப்பிட்ட நபருடைய பதவியினூடாகத்தான் வைத்தியர்களின் இடமாற்றங்கள் முறையாக இடம்பெற வேண்டும். இவ்வாறு வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறி சென்று கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பங்களில் வைத்திய இடமாற்றங்கள் ஸ்தம்பிதமடைந்து காணப்படுகின்றது. தூர இடங்களில் வேலை செய்கின்ற வைத்தியர்களுக்கு தங்களுடைய இடமாற்றங்களை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி காணப்படுகின்றது. இவ்வனைத்துக்கும் காரணம் இந்த பதவி வகித்து கொண்டிருக்கின்ற வைத்தியர் ஜி விஜயசூரிய என்கின்ற நபர் தன்னுடைய பதவியில் ஒரு முறையற்ற விதத்தில் கடமையாற்றி கொண்டிருக்கின்றார். முறையாக தன்னுடைய செயல்களை செய்யாததன் காரணமாக இவ்வாறான வைத்தியர்களின் இடமாற்றங்களும் தள்ளி போடப்பட்டு சுகாதாரத்துறையும் பாரிய பிரச்சினைகளை எதிர்நோக்கி காணப்படுகின்றது. எனவே இதன் காரணமாகத்தான் பிராந்திய வைத்தியசாலைகள் ஸ்தம்பிதமடைந்து காணப்படுகின்றது. பிராந்திய வைத்தியசாலைகள் மட்டுமல்லாமல் தள வைத்தியசாலைகள் மற்றும் இன்னொரு மத்திய வைத்தியசாலைகள் கூட இந்த வைத்திய இடமாற்றங்கள் மற்றும் இன்னொரு பல பிரச்சனைகள் காரணமாக ஸ்தம்பிதமடைந்து காணப்படுகின்றது. எனவே இந்த குறிப்பிட்ட பதவியில் தனக்கு வழங்கப்படாத ஒரு பதவியில் ஒரு தகுதி வாய்ந்த நபர்கள் வெளியே காணப்படுகின்ற காலகட்டத்தில் இவ்வாறு தகுதியற்ற ஒரு நபரை இந்த பதவியில் இருத்தி
இந்த வேலை இவரிடம் வேலை வாங்கும் சுகாதார அமைச்சில் உள்ள உயர் அதிகாரி யார் என்பது எங்களுடைய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இது தொடர்பாக நீதிமன்றங்களில் கூட வழக்குகள் தொடரப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியில் அரசாங்க சேவைகள் ஆணைக்குழுவினால் கூட பரிந்துரை செய்யப்படாத ஒரு நபரை இவ்வாறு சேவையில் அமர்த்திருப்பது ஒரு பாரிய குற்றமாக இருந்து கொண்டிருக்கின்றது. சீன ஆய்வு கப்பலான CGN-6 ஐ எதிர்வரும் அக்டோபர் மாதம் இலங்கையில் நங்கூரமிட இதுவரை அனுமதி வழங்கப்படவில்லை என வெளி விவகார அமைச்சர் அலி சஃப்ரி தெரிவித்துள்ளார். இந்திய ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாகவும் அவர் தெறிவித்துள்ளார். சீன ஆராய்ச்சி கப்பலான CN-6 கப்பலை இலங்கை கடற்பரப்புக்குள் அனுமதிக்க இந்தியா உடன்பாடுமானால் அது பிரச்சனையாக அமையாது என்றும், ஏனெனில் அதற்கு இந்தியா மறுப்பு தெரிவிக்கும் போது பிரச்சனைகள் ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சீனாவின் CN-6 என்ற ஆராய்ச்சி கப்பல் அடுத்த மாதம் இலங்கையின் தேசிய நீரியல் வள ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி நிறுவனத்துடன் இணைந்து ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனிடையே குறித்த கப்பலின் வருகைக்கு அமெரிக்காவின் அரசியல் விவகாரங்களுக்கான ராஜாங்க செயலாளர் விக்டோரியா நோலண்ட் கவலை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹட்டன் கல்வி வலயத்துக்குட்பட்ட பொகவந்தலாப ஹெர்கஸ் வோல்ட் தமிழ் வித்தியாலயத்தின் அதிபர் உட்பட ஆசிரியர்கள் 4 பேரை உடனடியாக இடமாற்றம் செய்யுமாறு கோரி நேற்றைய தினம் 200 மேற்பட்ட ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர். ஆசிரியர்களிடையே முறையான ஒழுக்கம் காணப்படுவதில்லை என்று ஒரு சில ஆசிரியர்கள் கற்பித்தல் நடவடிக்கையை சிறப்பாக மேற்கொள்ளவில்லை என்றும் தெரிவித்தே இப்போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த பகுதிக்கு வருகை தந்த கோட்டக்கல்வி பணிப்பாளர் என் சிவகுமார் குறித்த விவகாரம் தொடர்பாக உடனடியாக விசாரணைகளை மேற்கொள்ளப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று பெற்றோருக்கு தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பாடசாலைக்கு புதிய அதிபரை நியமிக்காமல் தற்போதுள்ள அதிபரையே மீண்டும் நியமித்தால் பாரிய ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படும் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.